மட்டும் லோட்டஸ் கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் மட்டன் கறி தண்ணியில் ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஏழு எடுத்து இப்படி வறுத்து வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு அஞ்சு பெருங்காய கட்டி இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொன்னரமாக வறுத்துக்கோங்க வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் கடுகுலந்த பருப்பு பருவேற்பில்லாம் இதெல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு தக்காளி பழம் இதையும் கட் பண்ணி வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்க வேண்டியதில்லை ரசத்துக்கு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டால் போதும் இது கூட ரெண்டு வெள்ளைப்பூடு கட்டி இப்படி தட்டி போட்டுக்கோங்க அது லேசாக வதங்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை இப்போ புளி தண்ணியும் கறி தண்ணியும் ஊற்றிடலாம் புளி இருபது கிராம் ஊற்றினா போதும் பழம் நான் அஞ்சு சேர்த்துருக்கனால இருபது கிராம் ஊற்றுனா போதும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த அளவுக்கு கொதிச்சா போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் பொடிச்சு வச்சுருக்க மிளகு ஜீரக பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம் போட்டு இதுவும் கொதிக்க விடக்கூடாது ஒரு கொதி வர வரைக்கும் மட்டும் கொதிச்சா போதும் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க இப்போ மிளகு ஜீரெல்லாம் அந்த ஜூட்லேயே வந்துடும் இது சளிக்கு ரொம்ப நல்லது மட்டன் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துறாய்ங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்